வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு 30,67,000 மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை, மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வெங்காயத்தின் விலையை கட்டுப்படுத்தவும் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கவும் இறக்குமதிக்கான விதிமுறைகளில் தளர்வு. வெங்காயத்தின் சேமிப்பை அதிகப்படுத்தவும் மத்திய அரசு நடவடிக்கை. நாட்டு மக்களின் ஒத்துழைப்புடன் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை வேட்பாளர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம். தமிழகத்தில் இன்று முதல் கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் இரவு 10 மணி வரை செயல்பட அனுமதி. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் ஒரு நெல்மணி கூட மிச்சம் வைக்காமல் கொள்முதல் செய்யப்படும். மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ். இனி விரிவான செய்திகள்.